ஹாய் சார், வணக்கம் வணக்கம். என்ன பேர் சான்ஸ் சந்தோர். நம்ம இந்த வீடியோவில் மெடிக்கல் கோடிங் ஜாப் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் மெடிக்கல் கோடிங் ஜாப் பற்றி வச்சு நான் இன்ஃபோ கொடுத்துட்டு, என்னமா டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, எப்படி ஜாப் நேச்சர் இருக்கும், என்னமா ஆர்கனைசேஷன்லாம் வந்து மெடிக்கல் கோடிங் சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, என்னமாதிரி கோடிங்ஸ் புக்கெலாம் இருக்கும், அதை பற்றி டீட்டெயிலாக இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோ டிஸ்க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெடிக்கல் கோடிங் ஜாப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேஷண்டோட மெடிக்கல் ஹிஸ்ட்ரி. அந்த மெடிக்கல் ஹிஸ்ட்ரியில் என்ன இருக்கும்னு பார்த்தோம், என்னமா டிசீஸ் இருக்குது, என்னமா ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க, என்னமே ப்ரொசீஜர் பண்ணாங்க. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் கோர்ஸாக கன்வெர்ட் பண்ணுறது தான் மெடிக்கல் கோர்ஸாக ஒர்க். அந்த ஸ்பெசிஃபிக் கோர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூனிவர்சல் ஆல்ஃபா நியூமெரிக்கல் கோர்ஸ், ஆல்ஃபாபெட்டிக்ஸும் ஏபிசிடி அண்ட் நியூமெரிக்கல் 0, 1, 2, 3 கம்பைன் ஆகி ஒரு கோர்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிள், ஒரு டிசீஸுக்கு உண்டான கோர்ஸ் வந்து ஐசிடி புக்குன்னு இருக்கும். அந்த புக்கை ரெஃபர் பண்ணி நம்ம கோர்ஸை வந்து ஸ்பெசிஃபிக்காக என்டர் பண்ணோம், என்டர் பண்ணி ஸ்டோர் பண்ணுறோம். ஓகேங்களா? என்னென்ன புக்ஸ்னு ஃபர்தராக சொல்கிறேன். ஒரு 3 புக்கு இருக்குது, அந்த புக்கும் ஃபர்தராக சொல்கிறேன். ஓகேங்களா? அதேமாதிரி ப்ரொசீஜர்ஸ்க்கும் கோர்ஸ் இருக்கும். இந்த கோர்ஸ்லாம் வந்து நம்ம ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து கோர்ஸ் இருக்கும். அந்த ஸ்பெசிஃபிக் கோர்ஸை வந்து நம்ம சர்ச் பண்ணி இதுக்கு இந்த மெடிக்கல் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனுக்கு கரெக்டாக அந்த கேஸ் ஹிஸ்ட்ரி கரெக்டான இன்ஃபர்மேஷனாக பார்த்து நம்ம கோர்ஸை வந்து பர்டிகுலராக வந்து என்டர் பண்ணணும். ஓகேங்களா? இதான் மெடிக்கல் கோர்ஸோட மெயினான ஒர்க்கு. ஸோ இந்த கோடிங்ஸ் எதுக்கு பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி வந்து ஒரு பேஷண்ட்டோட கேஸ் ஹிஸ்ட்ரி வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும், ரொம்ப வந்து ரெக்கார்ட் பண்ணக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? என்னென்ன புக்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 புக்ஸ் இருக்குது. ஐசிடி அண்ட் தென் சிபிடி, HCPCS. ICD என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் டயக்னோசிஸ் ஆர் டிசீஸ் கோர்ஸ். ஸோ இந்த புக்கில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா டிசீஸ்க்கு உண்டான கோர்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இல்லை 2 வகை இருக்குது, ஐ மீன் 2 types இருக்குது. ICD-9 அண்ட் தென் ICD-10. ICD-9 பார்த்தீங்கன்னா ஒரு 13,000 கோர்ஸ் இருக்கும். ICD-10 பார்த்தீங்கன்னா 68,000 கோர்ஸ் இருக்கும். 9 பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் கோர்ஸ் இருக்கும், அதே ரொம்ப வெரி லெஸ்ஸாக தான் இருக்கும். பட் ICD-10 பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து என்லார்ஜாக இருக்கும், ஸோ ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். எல்லா டிசீஸுக்கும் அந்த கோர்ஸ் இருக்கும். அந்த கோர்ஸுக்கு அந்த கோர்ஸ் எங்கேன்னு ரெஃபர் பண்ணி பர்டிகுலர் என்டர் பண்ணுறோம் மெயினாக ஒர்க். அதேமாதிரி வந்து சிபிடி, கரண்ட் ப்ரொசீஜரல் டெர்மினாலஜிஸ். ஓகேங்களா? ஸோ எல்லா மெடிக்கல் ப்ரொசீஜருக்கும் ஒரு டெர்மினாலஜி கோர்ஸ் இருக்கும், இந்த புக்கில் இருக்கும். இந்த புக்கை ரெஃபர் பண்ணி நம்ம கோர்ஸை வந்து என்டர் பண்ணுவோம். அதேமாதிரி HCPCS, ஹெல்த் கேர் ப்ரொசீஜரல் கோடிங் சிஸ்டம்ஸ். எல்லா ப்ரொசீஜருக்கு உண்டான கோடிங்ஸ் வந்து இந்த புக்கில் இருக்கும். மெயினாக 3 புக்கை ரெஃபர் பண்ணி நம்ம கோடிங் பண்ணலாம், சிம்பிள். ஸோ பேசிக் நாலேஜ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அனாட்டமி, ஃபிசியாலஜிஸ், அதேமாதிரி இந்த புக்ஸை பற்றி ஒரு பேசிக்ஸ் நாலேஜ் இருக்கணும். மெடிக்கல் டெர்மினாலஜிஸ், அதை பேத்தாலஜிஸ், மெடிசின்ஸு. ஸோ இதை பற்றியும் வந்து ஒரு நல்ல ஒரு நாலேஜ் இருந்துச்சுன்னா, அதாவது சயின்ஸ் பேக்ரவுண்ட் இருந்தால் நார்மலாகவே இருக்கும், இன்னும் கொஞ்சம் படிக்கிற மாதிரி இருக்கும். நான் சயின்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, இது கொஞ்சம் வந்து நீங்கள் வந்து கான்சென்ட் பண்ணி, ஒரு டிகிரி இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் இது கான்சென்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து படிச்சுக்கலாம். பட் சயின்ஸ் பேக்ரவுண்டாக ரொம்ப வந்து ஆக்சஸ் பண்ணுறதும் சரி, கெயின் பண்ண ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அனாட்டமி ஃபிசியாலஜி ரொம்ப வந்து நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அந்த கோர்ஸை வந்து நம்ம எந்த கோர்ஸ் ஈஸியாக வந்து ரெஃபர் பண்ண ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ஏன் அந்த கோர்ஸ் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி, எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஒரு காமன் லாங்குவேஜ், 0, 1, 2, 3 அதேமாதிரி ஆல்ஃபாபெட் ஏபிசிடி, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கோர்ஸ், இந்த கோர்ஸை யூஸ் பண்ணி நம்ம இந்த கோடிங் சிஸ்டம் பண்ணிருக்கிறோம். ஓகேங்களா? இதுதான் வந்து மெடிக்கல் கோடிங்கான ஒரு சின்ன ஒரு டீடைல் இன்ஃபர்மேஷன்ஸ். சின்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள், ஹாஸ்பிட்டல்ஸில் அவுட் பேஷன்ஸ் இருப்பாங்க, இன் பேஷன்ஸ் இருப்பாங்க. இன் பேஷன்ஸ்னால் ஹாஸ்பிட்டலில் ரெகுலராக வரவங்க டெய்லி பேஸில், அந்த தென் அவுட் பேஷன் எப்பயாச்சும் வந்து ரெகுலராக எப்பயாச்சும் வருவாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்களோட கேஸ் ஹிஸ்ட்ரி வந்து ஒரு கம்பைண்டாக வந்து, ஐ மீன் ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ணுறக்கு, ரெக்கார்ட் பண்ணுறக்கு ஒரு கோடஸ் தேவை. அவங்க இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து எக்ஸாம்பிள் ஒரு பேர் போட்டால், அவங்க கேஸ் ஹிஸ்ட்ரி என்ன, என்ன டிசீஸ் இருக்குது, ஸோ எத்தனை டைம் வந்துட்டு போயிட்டுருக்காங்க, என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்கோம், அதை பற்றி என்ன வந்து நம்ம கரண்ட்டாக வந்து என்ன பண்ணிருக்கோம், அதை பற்றியான டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் டக்குன்னு வரணும். ஸோ அதுக்கு கோடிங் பண்ண விட ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா, அவுட் பேஷன் கோடர்ஸ் இருக்காங்க, இன் பேஷன் கோடர்ஸ், எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் கோடர்ஸ், அதே மாதிரி சர்ஜிக்கல் டிபார்ட்மெண்ட் கோடர்ஸ், இது மாதிரி கோடர்ஸ் நிறையா வகையாக இருக்காங்க. ஓகேங்களா? ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ஸ்லையும் நிறையா கோடர்ஸ் இருப்பாங்க. நம்ம மெடிக்கல் கோடிங் உள்ளே போயிட்டால் நம்ம வந்து எந்த ஃபீல்டில் சூஸ் பண்ணுறோமோ, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கான்சென்ட் பண்ணி கோடிங்ஸ் வந்து நம்ம எலாபரேட் பண்ணி என்டர் பண்ணால் மெயினான ஒர்க். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, என்னமே ஆர்கனைசேஷன்லாம் வந்து இந்த கோடிங் சிஸ்டம்ஸுக்கு ஆனால் சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2 மெஜரான ஆர்கனைசேஷன் சொல்லலாம். ஓகேங்களா? 2 அகாடமி நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, AAPC அண்ட் தென் AHIMA. AAPC என்னென்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கன் அகாடமி ஆஃப் ப்ரொஃபஷனல் கோடர்ஸ். இவங்க எந்த மாதிரி சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, CRC அதாவது சர்டிஃபைட் ரிஸ்க் அட்ஜஸ்ட்மெண்ட் கோடர்ஸ், CIC சர்டிஃபைட் இன் பேஷன்ட் கோடர்ஸ், COC சர்டிஃபைட் அவுட் பேஷன்ட் கோடர்ஸ், CPC சர்டிஃபைட் ப்ரொசீஜரல் கோடர்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஒன் AHIMA, அஹிமா, அமெரிக்கன் ஹெல்த் இன்ஃபர்மேஷனல் மேனேஜ்மெண்ட் அசோசியேஷன்ஸ். ஸோ இவங்க என்ன மாதிரி கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, CSC சர்டிஃபைட் ஸ்பெஷலைஸ்டு கோடர்ஸ் அண்ட் தென் ரிஜிஸ்டர்டு ஹெல்த் இன்ஃபர்மேஷனல் டெக்னீஷியன், RHIT. ஸோ இது மாதிரியான கோர்ஸ்லாம் இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ மெடிக்கல் கோடிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள், ஒரு மெடிக்கல் இன்ஃபர்மேஷனை ஆல்ஃபா நியூமெரிக்கல் கோட்ஸாக கன்வெர்ட் பண்ணும்,
அந்த நியூமெரிக்கல் கோர்ஸுக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக் புக்ஸ் இருக்கும். அந்த புக்ஸை ரெஃபர் பண்ணி நம்ம என்டர் பண்ணுறதான் மெயின் ஒர்க். அதுக்குள்ள சாஃப்ட்வேர்ஸும் இருக்கும், நம்ம எதுவும் மெமரைஸ் பண்ண தேவையில்ல. பட் அந்த மெடிக்கல் ஹிஸ்ட்ரியோ சரி கண்டிஷனையும் சரி நம்ம ஈஸியாக வந்து படித்து புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? அதுக்கு வந்து ஒரு பேசிக் நாலேஜ் இருக்கணும். அனாட்டாமி, ஃபார்மகாலஜிஸ் இது மாதிரி பேசிக் நாலேஜ் இருந்தால் நம்ம ஈஸியாக வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கு மாதிரி கோர்ஸை நம்ம வந்து ஈஸியாக நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். நம்மளால் ஈஸியாக வந்து நம்ம வந்து நம்மளோட ஒர்க்கை வந்து ஈஸியாக கம்ப்ளீட் பண்ண முடியும். சில ஃபஸ்ட் பார்த்தா ட்ரைனிங் இருப்பாங்க. ஓகேங்களா? ஒரு 3 மந்த்ஸ் ட்ரைனிங் கொடுப்பாங்க. அந்த ஒன்று கோடர்ஸை ப்ரொமோட் ஆவாங்க. அதில் வந்து ப்ராமினெண்ட்டாக க்ரோத் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஒரு ஸ்பெஷலைஸ்டு சீனியாரிட்டி அந்த அனலைஸ்டு கோடர்ஸ் அது மாதிரி வந்து அவங்களோட ப்ரொமோஷன் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். எந்த அளவுக்கு அந்த கோவில்ஸில் ரொம்ப வந்து கை தேர்ந்தவங்களாக இருக்காங்களோ அந்த அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட போஸ்டிங்ஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேசிக்காக இருக்க மெடிக்கல் கோடிங்ஸ் பற்றி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். 5 டேஸ் ஒர்க் இருக்கும், அந்த தென் 2 டேஸ் வந்து லீவாக இருக்கும். மெடிக்கல் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஒரு 3 மந்த்ஸ் ட்ரைனிங் மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எப்படி அப்ரோச் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு பேசிக்ஸாக அனாட்டாமி ஃபிசியாலஜி பற்றி கொஞ்சம் படிச்சுட்டு ஒரு சின்ன ஒரு இன்டர்வியூ கொஷின்ஸ் இருக்கும், அந்த சின்ன ஒரு ஆப்ஜெக்டிவ் கொஷின்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா அந்த 3 மந்த்ஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்கும். 3 மந்த்ஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கு அப்புறம் நீங்கள் கோடர்ஸாக வந்து நீங்கள் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் ஒர்க் தான். ஓகேங்களா? உங்களுக்கு கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக ஒர்க் பிடிக்கிற மாதிரி இருந்தால் ஃபுல்லாக வந்து ஒன்லி வந்து உட்காந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, நீங்கள் வந்து பெனிஃபிட்டாக உங்களுக்கு வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த ஒர்க்கை ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வேறு ஏதாவது டாபிக்ஸ் நான் பேசுகிற மாதிரி இருந்தால் அந்த டாபிக்ஸ் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். நான் கன்ஃபார்மாக நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த வீடியோ பற்றி போடுறேன். ஃபர்தர் டவுட்ஸ் இருந்துச்சா அந்த டவுட்ஸ் இன்ஸ்டாவில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.